அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. நிலவுடைய தென்துருவ பகுதியை ஆராய்ச்சி செய்யறதுக்காக இஸ்ரோ அனுப்பியுள்ள சந்திரயான் 3 விக்ரம் லேண்டர் இன்று மாலை தரையிறங்கி இருக்கு. இதன் மூலமா இந்தியா விண்வெளி துறையில இனி இன்னும் பல சாதனைகளை படைக்க போகுது. அது என்ன அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம். राष्ट्र जीवन की चिरंजीव चेतना बन जाती है। இந்தியா பாத்தீங்கன்னா இதற்கு முன்னர் எவ்வளவோ செயற்கை கோள்களை விண்வெளிக்கு அனுப்பி இருக்காங்க. ஆனா அதைவிட இந்த சந்திராயன் 3 மிஷனை தான் சாமானிய மக்கள் தொடங்கி அனைத்து தரப்பினரும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு காரணம் நிலவுடைய தென்துருவ பகுதியில் தொலைதூர பகுதியில் இதுவரைக்கும் எந்த நாடும் ரோவரை இறக்கியதே கிடையாது அப்படிங்கிறது தான். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்தியா ரோவரை வெற்றிகரமாக தரையிறக்கி இருக்கிறதுனால அது ஒரு உலக சாதனையாகவே மாறியிருக்கு. இந்தியா ஏற்கனவே விண்வெளி துறையில் தனியார அனுமதிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் சந்திரயான் 3 திட்டம் வெற்றி பெற்றிருக்கிறதுனால இந்தியா விண்வெளி துறையில இனி அந்நிய முதலீடுகளை 5 மடங்குக்கு மேல் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ரஷ்யாவுடைய லூனா 25 தோல்வி அடைஞ்சிருச்சு. அமெரிக்கா 6.9 லட்சம் கோடியில ஆர்டமிஸ் திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. சீனா 90,000 கோடியில தன்னுடைய புதிய விண்வெளி திட்டத்தை வகுத்திருக்கு. ஆனா இந்தியா பாத்தீங்கன்னா சந்திரயான் 3 திட்டத்துக்கு வெறும் 614 கோடியை தான் செலவு பண்ணினாங்க. எனவே தெற்காசியாவை பொறுத்த வரைக்கும் மிகவும் செலவு கம்மியா, அதே நேரம் சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரே விண்வெளி ஆய்வு நிறுவனம் அப்படின்னா அது இஸ்ரோ தான். ஆகவே நிச்சயம் பார்த்தீங்கன்னா தனியார் முதலாளிகள் இதில் முதலீடு பண்ணுவாங்க. இந்த முதலீடுகளை இஸ்ரோ தன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் விக்ரம் லேண்டர் தற்போது வெற்றிகரமாக நிலவுடைய தென்துருவ பகுதியில் தரையிறக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா இந்தியா 2 வகையான சாதனைகளை படைச்சிருக்கு. அதாவது நிலவுல இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் தான் கால் பதிச்சிருக்காங்க. இந்தியா நிலவுல கால் பதிக்க முயற்சித்த நிலையில தான் சந்திரயான் 2 திட்டம் நூல் நிலையில பின்னடைவை சந்திச்சது. ஆனா தற்போது சந்திரயான் 3 திட்டம் மூலமா விக்ரம் லேண்டர் நிலவுடைய தென்துருவத்துல தரையிறங்கி இருக்கிறதன் மூலமா அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்தபடியா இந்தியாவும் நிலவுல கால் பதிக்கிறது தற்போது ஒரு சாதனையா மாறியிருக்கு. இதுல இன்னொரு சாதனை என்ன அப்படின்னா நிலவுல கால் பதிச்சிருக்கக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இந்த நாடுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தென் துருவத்தின் பக்கம் திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா அது ரொம்பவே ஆபத்தான பகுதி அப்படிங்கிறதுனால அங்கே போகக்கூடிய முயற்சியை யாருமே எடுக்கல. லூனா 25 கூட வெடிச்சு சிதறிச்சு. இந்த நிலையில தான் இந்தியா ரிஸ்க் எடுத்து நிலவுடைய தென் துருவத்தில் விக்ரம் லேண்டரை தரையிறக்கி ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கு. இதன் மூலமா நிலவுடைய தென் துருவத்தில் கால் பதித்த முதல் நாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு பெருமையை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தேடி கொடுத்துருக்கிறாங்க.